இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக கேரளாவில்தான் அதிகம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மலை நாடான கேரள மாநிலத்தில் பல கிராமங்கள் ஊர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் மக்களுக்கு அரசின் உதவிகளை கொண்டு செல்லும் வகையில் சுமார் இரண்டரை லட்சம் தன்னார்வ இளைஞர் குழுவை உருவாக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கேரளாவில் உள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பஞ்சாயத்துகளிலிருந்து தலா இருநூறு பேரும் எண்பத்தேழு நகராட்சிகளில் நகராட்சிகளிலிருந்து தலா ஐநூறு பேரும் ஆறு மாநகராட்சிகளிலிருந்து தலா எழுநூற்று ஐம்பது பேரும் தேர்வு செய்யப்படவிருப்பதாக பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் எந்தவித கட்சி மத சாதி வேறுபாடின்றி தேர்வு செய்யப்படுவர் என கூறியிருக்கும் முதலமைச்சர் இளைஞர்கள் இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நான் தயார் என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஊரடங்கு உத்தரவாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாலும் பலர் உணவு கிடைக்காமல் கேரளாவில் தவித்து வருகின்றனர் இவர்களுக்கு தன்னார்வ இளைஞர்கள் மூலம் அரசின் உதவிகளும் உணவுகளும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தன்னார்வ இளைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களின் போக்குவரத்து செலவை உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார் தேவை உள்ளவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக பொது சமையல் கூடங்கள் அமைக்கப்படும் என்ற முதல்வர் சில இடங்களில் அவை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வார்டு அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருந்துகள் தேவைப்படுவோர் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இக்குழுக்களில் சுமார் பதினாறாயிரம் பேர் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் தன்னார்வ இளைஞர் குழுவில் சேர்த்துக் கொள்ளப்படுவர் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்